இது ஒரு ஆன்மீக கதை. தாகம் எடுத்தா தண்ணி தான் குடிப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு முனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட தகுதியவே இழந்திருக்காரு. அதை பற்றின கதையை தான் இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? முனிவர் ஒருத்தர் காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. ரொம்ப தூரம் நடந்ததுனால அவருக்கு தாகம் ஏற்பட்டிருக்கு. அது காடு அப்படிங்கிறதுனால அங்கே தண்ணியே கிடைக்கல. தண்ணியை தேடி அலைஞ்சு சுற்றி முத்து பார்த்துருக்காரு. அப்பன்னு பார்த்து அதூரத்தில் ஒரு பொண்ணு குடத்தோடு வந்திருக்கு. அந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கா. அதை பார்த்ததும் அந்த முனிவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியும் அந்த பொண்ணு நம்மளை தாண்டி தான் போகணும், அவகிட்ட தண்ணியை கேட்டு வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த பொண்ணும் அவர் நினச்ச மாதிரியே பக்கத்தில் வந்துட்டா. அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுனால, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. தண்ணி தானே முனிவரே, தாராளமாக தரேன், ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கா. உடனே முனிவரும் அந்த பொண்ணை பார்த்தோன்ன, இவ ஒரு சாதாரண பொண்ணு, இவளுக்கு நம்ம யாருன்னு சொன்னாலும் புரியாது அப்படின்னு நினச்சிட்டு, நான் ஒரு பயணிமா, அதாவது வழிபோக்கன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பயணி தான், அதுவும் சூரியன் சந்திரன் மட்டும்தான், இவங்க தான் இரவும் பகலும் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. முனிவரும் சற்று சிந்திச்சுட்டு, சரி அப்போது என்னை ஒரு விருந்தினர்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருந்தினர்னா இளமையும் செல்வமும் தான். இதை கேட்ட முனிவருக்கு மிகுந்த எரிச்சல் வந்துருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த எரிச்சலோட கொஞ்சம் கனமான குரலில், நான் ஒரு பொறுமைசாலி அப்படின் இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அதுவும் ரெண்டே பேர் தான், ஒன்று பூமி, யார் மிதித்தாலும் யார் தோண்டினாலும் அவங்கள தண்டிக்காமல் தன் மீது தாங்கி அதை சுமக்குது, மற்றொன்று மரம், தன்னை கல்லால் கொண்டு அடித்தவங்களுக்கு கூட கனியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்ட உடனேயும் முனிவருக்கு ரொம்ப பெரிய கோபம் வந்துருச்சு. உடனே நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு கத்திருக்காரு. உடனே அந்த பொண்ணு, ஏன் முனிவரே கத்துறீங்க, மெதுவாக பேசுங்க, முடிக்கும் நகத்துக்கும் தான் இந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும், ஏன்னா எவ்வளோ வெட்டினாலும் பிடிவாதமாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வெட்ட வெட்ட வளர்றது முடியும் நகம்தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா. இதை கேட்ட முனிவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. தாகம் வேற தொண்டையை அடைக்கிது. அந்த பொண்ணோட காலையே விழுந்துட்டாரு. உடனே அந்த பொண்ணு, மகனே எழுந்துரு என்றாள். அந்த குரலை கேட்டு எழுந்தவர் திகச்சு போயிட்டாரு. ஆமாம், அந்த பொண்ணு வந்து முனிவருக்கு சாட்சாத் தன்னை பராசக்தியாகவே காட்சி கொடுத்துருக்கா. முனிவருக்கு கண்களில் தண்ணீர். அந்த சாமியை அப்படியே வணங்கிட்டு, இந்த நிகழ்விலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, யாரையுமே தரக்குறைவாக எண்ணக்கூடாது, சாதாரண பெண் தானே அப்படின்னு முனிவர் நினச்சதுனால தான் அது சாதாரண பெண்ணாக யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவும், யாரையுமே நம்ம அவளை சாதாரணமாக எடை போடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த கதை. யாருமே தனக்கு கீழே இருக்க மாட்டாங்க, தனக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. யாருக்கிட்டேயுமே ஒரு மனித நேயத்தோடு நடந்துக்கணும். நன்றி.